ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வழியிலே இந்த கர்த்தருடைய சமூகத்தை நாம் கூடி கர்த்தரை தொழுது கொள்ள இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இன்றைய தியானத்திற்காக 111 சங்கீதத்தில் 10 வசனத்திலிருந்து நாம் தியானம் செய்வோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். இந்த வசனத்தில் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். நாம் வாசிக்கும் போது முதலாவது தேவனுடைய வசனத்தை கை கொள்வதற்கு முன்பு அவன் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 நாம் வாசிக்கும் போது அங்கே 3 வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்வர்களும் பாக்கியவான். முதலாவது வாசிக்கிற ஒரு அனுபவம் தேவை. 1 சங்கீதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது வாசிக்கிறதற்கு என்ன தேவை என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ முதல் பிரியம் இருந்தால்தான் அவன் அதை வாசிக்க முடியும், வாசிக்கிறவன் தான் தியானிக்க முடியும், தியானிக்கிற மனுஷன்தான் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்ய முடியும், கை கொண்டு நடக்க முடியும் என்று நாம் நன்றாய் அறிய வேண்டும். அப்போ முதலாவது கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியம் தேவை, 2 வாசனை வாசிப்பது, 3 தியானம் செய்வது, 4 தியானித்த வசனத்தை கை கொண்டு நடப்பது, 5 காரியம் ஒன்று உண்டு, தான் கை கொண்ட வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பது. இது எல்லாம் ஒரு ஒழுங்கின்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த காலை ஒளியிலே உங்களோடு கூட கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு பேசுகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 வாசிக்கும் போது 46 வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் அதை செய்கிறதில்லை. ஆனால் என்னை பார்த்து நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே 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 என்கிறீர்கள். மாத்திரமல்ல, நான் சொல்லிய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது 47 வசனத்தில், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன், காண்பிக்க போகிறேன். என் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அடுத்த வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் என்ன செய்யப்பட்டிருந்தது, அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மத்த எழுதின சுவிசேஷத்தில் அந்த அருமையான வசனத்தை இந்த காலை ஒளியில் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 7 சொல்லப்பட்டிருக்கிறது, 24 வசனம்,
ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு என்ன செய்வேன்? ஒப்பிடுவேன். அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? புத்தியுள்ள மனுஷனாய் காணப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டுமானால் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் அருமையான தேவ மனுஷனாகிய யோசுவா ஒரு வார்த்தையை விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். முதலாம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்போம். யோசுவாவின் புஸ்தகம் அங்கே 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் இவர் விதமாய் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் என்ன செய்வாய்? நடந்து கொள்வாய். அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷன்தான் புத்திமான், புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. ஆகையால் தேவனுடைய வசனத்தை கை கொள்வதனாலே நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? முதலாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அவைகளின்படி செய்கிறவனும் எவனோ அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி பாக்கியவான்? முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறானா? நீ சொல்றது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற மனுஷன் எதையெல்லாம் செய்கிறானோ அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து அதை வாசித்து தியானித்து அதை கை கொண்டு பிறருக்கு நாம் சொல்கிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய வழிகளெல்லாம் வாய்க்கப்படுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஒன்றும் சோடை போகாமல் அவர் வாய்க்க செய்கிறவராய் காணப்படுவார். யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? வாய்க்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்குது. எதை செய்தான்? அதெல்லாம் வாய்த்தது. ஆகின இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடந்தால் நாம் செய்கிற காரியமும் வாய்க்கும். 2வது காரியம் வசனம் சொல்கிறது, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு சொந்தமானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். 19வது அதிகாரத்துக்குள்ளே கடந்து வருவோம். 5வது வசனத்தை பாருங்கள், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷன் கர்த்தருக்கு சொந்தமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு சொந்தமான ஜனம்.
யோவான் முதலாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 12வது வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தார்? அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உரிமை நமக்கு உண்டு. நான் அவருடைய சொத்து, அவருடைய சம்பத்து. நான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் யாராயிருப்பார்கள்? என்னுடையவர்களாயிருப்பார்கள். வசனத்தை பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது வசனம், 3:17 வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அப்போ கர்த்தர் தம்முடைய சம்பத்தை சேர்க்க சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். தம்முடைய சொந்த ஜனத்தை சேர்க்க, அவர்களுக்கு சொந்தமானவர்கள் எவர்களோ அவர்கள் அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக என்ன செய்யப்படுவார்கள்? மீட்கப்படுவார்கள் என்று எபேசியருக்கிற நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் சொந்தமானவர்கள். ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய சொந்த சம்பத்து என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 3வது அதிகாரம் எபேசியருக்கு நிருபம் 14வது வசனத்தை பாருங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அப்போ அவருடைய சொந்த சம்பத்தை அவர் ஒரு நாளில் மீட்கும்படிக்கு சீக்கிரமாய் வருகிறவராயிருப்பார். 3வது காரியம், அதே உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அங்கே 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படிக்கு செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் செய்கிற காரியம், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே, கர்த்தர் செய்கிற காரியம் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படிக்கு செய்வேன். மற்ற எல்லாரை பார்க்கிலும் தேவ ஜனங்கள் எப்படி இருப்பார் என்றால் சிறந்திருப்பார்கள், மேன்மையாய் காணப்படுவார்கள், உயர்ந்திருப்பார்கள். காரணம், தேவனுடைய வசனத்தை அவன் கை கொள்ளுகிறபடியினாலே அவனை கர்த்தர் நடத்துகிறார், அவனை ஞானத்தினால நிரப்புகிறார். தேவனுக்கு பயப்படுறவனுக்கும் தேவனுக்கு பயப்படாதவனுக்கும் உண்டாயிருக்கிற வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசம் உண்டு. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்படியே தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷனுக்கும் கை கொள்ளாத மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம். அப்போ கை கொள்ளுகிற மனுஷன் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கிறவனாய் காணப்படுவான். ஆகின அந்த காலை வழியில் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் அவருக்கு சொந்த ஜனம். கர்த்தர் அவனை மேன்மையாய் சிறந்திருக்கும்படிக்கு செய்வார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடப்போமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாயிருக்கும். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.